தோண்டாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்தா நான் பொல்லாத வேங்க சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்ல சன் டிவியோட 28வது பிறந்த நாள் அண்ட் இத்தனை வருஷம் 28 வருஷம் சன் டிவிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல உங்களுக்காக ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சோம் அந்த ப்ரோக்ராம் தான் நம் தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க வானத்தை போல துளசிக்கு கல்யாணம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு யார் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற சீன்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ நம்ம துளசிக்கு யார் கரெக்டான மாப்பிள்ள அப்படின்றத இங்கே செக் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சுயம் வர மாதிரி தான் யார் அறிவாளி யார் பலசாலி யார் புத்திசாலி அப்படின்ட்டு நிறைய டாஸ்க் வச்சு நம்ம துளசிக்கு ஏற்ற மாப்பிள்ள இந்த மூணு பேரில் யார் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு தி ஷோ இது தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் சுயம்பரம் அப்படின்ட்டேன் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடணும் நம்ம தங்கச்சியை தான் கூப்பிடணும் தங்கச்சி தனியாக வருவாங்களா பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு அப்புறம் இவங்க தான் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் துளசி சின்ராசு அண்ட் தாசில்தார் நான் சொன்ன மாதிரி பாசமலர்ல சிவாஜி கணேசன் சாவித்ரி அம்மா அப்புறமா அண்ணன் தங்கச்சி பாசனாலே இப்போ வந்து துளசியும் சின்ராசு அப்படிதான் ஊரெல்லாம் பேச்சு ஸோ சின்ராசு வந்து துளசிக்கு மாப்பிள்ள பார்த்தா அவன் இப்படிலாம் இருக்கணும்ப்பா அவன் வந்து இது மாதிரி ராஜா மாதிரி இருக்கணும்ப்பா பயங்கர அறிவாளியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா எப்படி எப்படி இருக்கணும் உங்கள் தங்கச்சிக்கு வரப்போகிற மாப்பிள்ள மாப்பிள்ள பணக்காரனாக இருக்கணும் இல்லை நல்லா படித்தவனாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கல அவனோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா மாப்பிள்ள நல்லவனாக இருக்கணும் அவளை வந்து ஒரு அப்பா தான் குழந்தைய எப்படி பார்த்துப்பாரோ அந்த மாதிரி ஒரு பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்ப்பேன் சந்தியா கிட்ட கேட்கணும்னா தாசில்தார் அம்மா பேசிக்காக வந்து இவ்வளோ பாசமாக இருக்க ஒரு அண்ணன் அப்போ நீங்கள் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தங்கச்சி மேலே பாசமாக இருப்பார்ல உங்களை கண்டுக்கவே மாட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் மருமகளாக போகிறது எப்படி இருக்குது போவீங்களா பேசிக்காக நான் எங்களுக்கு சத்யா லவ் பண்ணுறேன் சத்யா யார் அவர் ஏன் லவ் பண்ணுறீங்க சத்தியமாக லவ் பண்ணுறேன்னா இங்கே லைஃப் ட்ரீம் தங்கச்சி நல்லா மாப்பிள்ள வரும் நல்லா மேரேஜ் முடிஞ்சிச்சு நல்லா குட்டி பையா பொண்ணு குட்டி பையா பொண்ணு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஹி இஸ் லைக் ட்ரீமிங் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ எம் லைக் ஹாப்பி வித் திஸ் ஸோ ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு ஹிம் பிகாஸ் ஐ லவ் ஹிம் ஓகே அண்ட் யூ நோ வாட் இஸ் நாத்தனார் மீன்ஸ் அங்க கேட்காதீங்க நாத்தனார் என்னன்னு தெரியுமா தெரியலையே தெரியலையா இல்ல இதோ பக்கத்துல இருக்கே இதான் நாத்தனார் அப்படி சொல்லாதுமா ரொம்ப கஷ்டம் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறது இல்ல அதை இன்னொரு தடவை நினைவுபடுத்திட்டு யாரு வந்து துளசி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமா வேங்க மாதிரி சுத்தின்னு இருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து டெஸ்ட் வச்சு அவருக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பாத்துப்போம் ஓகேவா சரி சரி ஃபர்ஸ்ட் வர போற அந்த குடும்பம் ராஜபாண்டி சங்கர பாண்டி அண்ட் செல்ல தாய் மாப்பிள்ள வந்துட்டாரு அடுத்த மாப்பிள்ளைய கூப்பிட வேண்டிய தருணம் விஸ்வா விஸ்வா அம்மான் பொன்னி கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கட்டிக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே முன்ன பிச்சு தின்ன போறேன் ரெண்டு மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க அடுத்தது மூணாவது மாப்பிள்ள வர வேண்டிய நேரம்
வெற்றி சிட்டு அன் குட்டி பசங்க வாங்க. கட்டுனா அவளை கட்டுனண்டா நண்பா, கட்டுனா அவளை கட்டுனண்டா இல்ல கட்டுனவன் கால தொட்டு கும்புடண்டா, கட்டுனவன் கால தொட்டு கும்புடண்டா, மலை மாத்தி கண்டுண்டா தினமும் மஜா பண்ணண்டா, அவ குலோப் ஜாமுன் அதட்ட மட்டும் புட்டு தின்னு கண்டுண்டா, ஃபாரின் போய் கண்டுண்டா நல்ல கூட ஒட்டி கண்டுண்டா, அவ உதிரி கேக்கு இடுப்ப மட்டும் அளவெடு கண்டா. எப்படி போதுண்டா அதைய புட்டிக்கடா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்துட்டீங்க. நம்ம தேவதை மாதிரி துளசி ரெடியா இருக்குது. தேவதைக்கு காவலனா நம்ம துளசியோட அண்ணன் சின்ராசம் பக்கத்திலே இருக்கிறாரு. துளசிக்கு வந்து சின்ராசம் மட்டும் அண்ணன் இல்லை, நானும் அண்ணன் தான். ஸோ அதனால எங்க தங்கச்சிங்களை எப்படிலாம் பார்த்துக்க போறீங்க அப்படின்ட்டு இந்த அண்ணனுங்க இன்னைக்கு பயங்கரமான டெஸ்ட் வச்சு, யார் வந்து சிறந்த மாப்பிள்ள, யார் வந்து எங்க தங்கச்சி மனசை கவர்ந்த மாப்பிள்ள அப்படின்னு பார்க்க போறோம். உங்க வீட்டில் இருக்க பையன்தான் வந்து துளசி கரெக்டான மாப்பிள்ள அப்படின்ட்டு நியாயமான காரணங்கள் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் விஸ்வா அம்மா. என்னன்னா இப்போ என்ட்ரிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புள்ள வந்து என் கூட தான் ஆடிட்டு வந்தான், அம்மாவோட தான். உங்க கூட தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற வேற ஆளோட ஆடிட்டு வந்தாங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு அது சூட் ஆகும்? கரெக்ட். ஓகேவா, என் புள்ள வந்து துளசியை பார்த்தா துளசிக்காக மட்டும் தான் இருக்கா, அவன் தான் கரெக்டான மேட்ச், விஸ்வா தான் கரெக்டான மேட்ச் ஃபார் துளசி. கரெக்ட், அதுதான். அண்ட் இந்த சுயம்வரம் முடிச்சவொடனே உங்களுக்கு தனியாக ஒரு சுயம்வரம் நடத்தலாம் போல இருக்கு. அவ்வளோ எங்கே இருக்கிறீங்களே, மேக்கப் எல்லாம் என்ன கதை? டூ லேட், டூ லேட், எங்களுக்கு தெரியும் சும்மா சொன்ன. அண்ட் அடுத்ததாக சங்கரபாண்டி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையன் தான் கரெக்டான மாப்பிள்ள அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க, நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக வந்தாலும் நானும் ஒய்ஃப் வந்தால் கூட என் பையன் எவ்வளோ சைலண்ட்டாக வந்தேன் பாரு, வந்து மச்சானுக்கு உனக்கு சொல்லிவிட்டு பொண்ணுக்கிட்ட அழகாக அன்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் உங்ககிட்ட நாங்கள் டான்ஸ் ஆடணும். அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் நம்ம பையன் தான் கரெக்டாக அப்படின்னு. அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிறேன் நான், அது புரிஞ்சுக்கிறேன். பணிவு, பணிவை சொன்னேன், பணிவு ரத்தத்திலே ஊறுனுதா, அதனால அந்த பணிவு அப்படியே வந்துடும். பேசிக்காக அப்பாவுக்கு தெரிஞ்சதோட அம்மாவுக்கு வந்து நிறைய தெரியும். ஐயோ அம்மாவை பேச வைக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசையே. நீங்கள் ராஜபாண்டி வந்து ஒரு அடாதுடியான பையன், அதாவது புள்ளைய ஏன் அந்த பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்கல, புள்ளைய ஏன் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அந்த இதெல்லாம் அன்பா சொல்லுன்னா. ஆக்சுவலா உங்க அம்மா பேசுனா குடுக்கறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு, அவன் ரொம்ப அக்யூஸ்ட் பையன். அதனால சின்ராசுக்கு என்ன விருப்பமோ அதுபடி குடுக்க சொல்லிட்டு விருப்பமே இல்லையே, அதனால விஸ்வாக்கு குடுக்க சொல்லிட்டு. எங்க அம்மா வந்து சீரியல்ல மட்டும் ட்விஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலயும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க, ஆனா ஃபைனல்ல தெரிஞ்சிரும் யாருக்குன்னு. என்னம்மா? ஆமா சொல்லு. ஆமாமா, ராஜபாணி கிடையாது. ராஜபாணி எனக்கும் பையனுக்கும் வில்ல யாரும் இல்லை, யாரும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு. ராஜபாண்டி எங்க போனாலும் அப்பா மட்டும் கூட்டின்னு போங்க, அம்மாவை கூட்டினே போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் கண்ணி கிழாம செத்து போயிடுவீங்க. என் பையனை தவிர்த்து யாருக்கு வேணா கட்டி வைங்க அப்படின்ற ஒரு அம்மா. அண்ட் இந்த பக்கம் வெற்றி, உங்களோட காதலுக்கு தூது போற சிட்டு கிட்ட கேட்போம், ஏன் வந்து துளசிக்கு வெற்றி தான் மாப்பிள்ள, துளசி கட்டினா வெற்றி தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? அவர் ரொம்ப பொறுமையான மனிதர், நேர்மையா இருக்கிறவர், பேங்க் ஆபீசர் வர்ற கட்டினா கொஞ்சம் கலால பணம் கட்டிக்கலாமே. ஜென்ரலாவே வந்து பொண்ணு பார்க்க போனா பசங்கள்லாம் அப்படியே கெத்தா உட்காந்துப்பானுங்க, என்னமோ வானத்துலேருந்து குசிட்ட மாதிரி, பெண்கள் மட்டும் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து பஜ்ஜி சுஞ்சிலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் பாட்டு பாடுறியா அப்படின்னு ராகிங்கெல்லாம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. அதே தான் இப்போ நடக்க போகுது, துளசி அப்படியே தான் உட்காந்துருக்கு போகிறாங்க, ஒரு ராஜகுமாரி மாதிரி. நீங்கள் மூணு பேரும் குடும்ப குடும்பமாக பாட்டு பாட போகிறீங்க. என்ன இது, இவர் வேணும்னா எங்கள் ரெண்டு பேரும் தூது விட்டுருக்கீங்க, ஒன்று ஒன்று ஃப்ரீயாக தாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே போட பாருங்க, நீங்கள் இந்த பாட்டு பாடி எவ்வளோ மார்க் வாங்க போறீங்கன்னு அப்படின்னு அண்ணா சொல்ல போறாரு. நீங்கள் நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் டேலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க. அதனால் இதை சீரியஸாக எடுத்து குடும்பத்தோடு பாட போறீங்க, நம்ம துளசிக்கு பிடிச்ச மாதிரி பாட போறீங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ லவ் ஓகே ஆயிடுச்சு வச்சுங்க, இப்போ எல்லாருமே வந்து துளசி வந்து உங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிங்க. இப்போ வந்து அந்த அந்த ஒரு ரொமான்ஸு, அந்த ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பாட்டு எதிர்பார்த்த இந்நேரம் இதுதானா, எங்கள் தேவை இந்நேரம் இதுதானா, அவ்வளவுதான் கிடைச்சிச்சு லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம், இதுதானே எதிர்பார்த்தோம் நாங்க, இதுதான் சூப்பர் பாட்டு ரெடி பண்ணிட்டேன்.
ரெடி பண்ணிட்டேன் நல்லா இருக்கு. ஆனா இந்த பக்கம் ரொம்ப சீரியஸா இங்க ஷூட் நடக்கிறது கூட மறந்துட்டு சீரியஸா பாட்டுல டிஸ்கஷன்ல இறங்கிட்டாங்க விஸ்வா அம்மா. பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே ஆச்சு நல்ல அம்மா நல்ல பையன் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்புறம் எங்க இஷ்டம் தானே என் அண்ணனுக்கு வந்து இதுதான் பாட்டு சத்தியமா சொல்றேன் மச்சான் உன் தங்கச்சி எனக்கு கூட குடுக்கவானா சத்தியமா உங்களுக்கு குத்துறாத சரியா இதுக்கு இன்னொரு கேரக்டர் கூட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஏன்டா தங்கச்சி எப்படினா அவன் நண்டு பிடிப்பான் மீன் பிடிப்பான் சுறா பிடிப்பான்னு போயிட்டே இருக்கான் தங்கச்சி தான் நண்டு கைய பிடிப்பணும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல அவன் ஓகே பட் இருந்தாலும் வந்து அந்த லவ்வோட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததா சிட்டு நீ எதனா ஒரு பிட்டு வச்சிருப்பிய போட்டு விடு காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனா மையோ தீந்திடும் சந்திரனும் சூரியனும் மஞ்சள் தாரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் மஞ்சள் சேர்ந்து இங்க ஒரு அழகான விஷயம் நடந்தது மாப்பிள்ள பாட்டுனுக்காரு பக்கத்துல இருக்க பையன் கரெக்ஷன் சொல்றான் என்னைய பார்த்து ஏன் பாடுறான் அங்க பார்த்து பாடு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு உன் தங்கச்சியை கொடுக்கறதுக்கு கட்டி பூட்டிடா மாப்பிள்ளைக்கு சிறப்பு. ஸோ எப்படி இருந்துச்சு அண்ணன் சின்ராசு தங்கச்சியோட முடிவு தெரியணும்ல பாட்டு நல்லா இல்லாம இருக்கலாம் ஆனா தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கலாம் பாடுறது ஆமா விஸ்வதா விஸ்வா ஸோ எனக்கு விஸ்வா துளசிக்கு வந்து பிடிச்சது என்னமோ விஸ்வாவோட பாட்டு தான் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவங்க பாடியிருக்காங்கம்மா. ஸோ அவங்க மூணு பேருக்குமான அங்கே மார்க் மதிப்பெண்கள் நீங்கள் வழங்க போறீங்க. அவுட் ஆஃப் 10 ஹவு மச் யூ வாண்ட் டு கிவ் 8 5 5 ராஜபாண்டிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க 6 பாட்டின் அடிப்படையில் இப்போதைக்கு லீடிங்கில் ரேஸில் குடுகுட்டு முன்னாடி போகிறது விஸ்வா மாப்பிள்ளை ரெண்டாவது இருக்கிறது நம்ம ராஜபாண்டி சீரியலில் முதல்ல இருந்தாலும் இங்கே உருப்படாமல் மூணாவது இடத்துல இருக்கிறது வெற்றி இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஓகேவா. அடுத்ததாக பலம். ஸோ பேசிக்காக வந்து தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா தங்கச்சி வந்து ராஜகுமாரி மாதிரி பார்த்துக்கணும் கையில் வச்சு தாங்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் கரெக்டா. உங்களில் யார் கையில் வச்சு தாங்க போகிறா தங்கச்சியை அப்படின்னு பார்க்க போகிறோம். நிஜமெல்லாம் உங்களை கையை கீழே வச்சுட்டு எங்கள் தங்கச்சி அதில் நடக்க விட போகிறோம். யார் கடைசி வரையும் தங்கச்சி நடக்கிறத தாங்கின்னு கையை கீழே வச்சிருக்கீங்களோ அவன்தான் சிறந்த மாப்பிள்ளை. அவன் தான் என் தங்கச்சியை நிஜமாலே கையில் வச்சு தாங்குவான். மாப்பிள்ளை மட்டும்தானே? மாப்பிள்ளை மட்டும்தான். அம்மாவுக்கு பயம். மூணு மாப்பிள்ளைங்களும் அப்படியே முன்னாடி வாங்க. ஓகே தங்கச்சி அந்த கால அழகா அப்படி காட்டிட்டே நடந்து வா பாப்போ. கை எடுக்கூடாது தங்கச்சி ரெண்டு மாப்பிள்ள இன்னும் களத்துல இருக்காங்க எவனா ஒருத்தனை மெச்சி காலி பண்ணு. தங்கச்சி ரெண்டு மாப்பிள்ளையும் இப்படி கை மேல வச்சு பாத்துக்கிறாங்களா? அடிக்கிற அடியில தாரா
தங்கச்சி ஒரு நிமிஷம் நில்லு தங்கச்சி, நடந்து நடந்து உன் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு மொரட்டு பசங்களா இருக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு பதிலு இந்த அம்மா வேணா நடந்து எப்பள்ள ரியாக்ஷன் நல்லா இருந்தது. அவ எது வந்தாலும் குனிஞ்சிட்டு அப்புறம் ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த கை தாங்குற போட்டியில் வந்து பயங்கர டஃப் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு போட்டி வச்சு யார் சிறந்த வீரன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு பெண்மணி வரப்போகிறாங்க. அந்த பெண்மணி கூட ஆம் ரெஸ்லிங் பண்ணி யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்க வரீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அவன் தான் வந்து இந்த ரவுண்டில் பலசாலியாக போகிறான். ஓகேவா? அந்த அழகான பெண்மணியை கூப்பிட வேண்டிய நேரம். லெட்ஸ் வெல்கம் அழகான பெண்மணி. உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து திவ்யா ராஜ்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து 120+ காம்படிஷன் ஸ்விம்மிங்ல பண்ணியிருக்கேன். நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். காம்படிஷன் 120 மேல பண்ணியிருக்கேன். ஸோ அது போக இப்போ வந்து உமன்ஸ் ஃபிட்னஸ் கேட்டகரி, பாடி பில்டிங் இல்லை, பாடி பில்டிங் அண்டர்ல ஃபிட்னஸ் கேட்டகரி வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு தடவை அந்த போஸ்ட் இருக்கேன், அது ஒரு தடவை காட்ட முடியுமா? அம்மா, உங்க பையனை இந்த மரண களத்துக்கு அனுப்புறீங்களா? போடா. விஜய் சேதுபதி, மாதவி. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பரவாயில்ல, பட் சீரியஸா வந்து 50 செகண்ட்ல வந்து சூப்பர், குட் ஜாப். ஸோ அடுத்ததாக வரவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். அவரோட இன்னொரு கையை மாதிரி பார்த்துன்னு இருக்கு, அடியில் காலை தொட்டு கும்பிடுவோம். என்ன காஃபி ஷாப்பில் கடலை போகிற மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க? ஆம்ஸ் எல்லாம் கட்டுறேன்னா ஆம்ஸு தனா விட்டா இன்னைக்குன்னு பார்த்து மச்சான் ப்ளவுஸ் டைட்டாக போட்டு வந்துட்டான். ஓகே, உங்களது நேரம் தூங்குகிறது. இதோ பிளவுஸ் ஊக்கலாம் பிரியுதா? எப்படி இருக்கிறது? கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம். வெற்றி. அப்புறம் டம் கட்ட முடியலன்ட்டு ஊரார் ஏழனமா பேசுவாங்க. தங்கச்சி பலம் இது பாத்தீங்க வந்து அப்படி இந்த டைமிங் எல்லாம் வச்சு நாங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மார்க் நீங்க கொடுக்கலாம். ஒண்ணு சோத்திட்டாங்க, அதனால இப்ப கூட நான் ரெடி. ஊன் சொல்லு, நான் போற போட்டிக்கு. அடுத்த ரவுண்ட் காமெடி ரவுண்ட்ல வச்சுக்கலாம். இது பல ரவுண்ட். அஞ்சு முடியாதுன்னு சொன்னிட்டு எழுந்துட்டா. இவன் இன்னொரு பொண்ணுக்காக விழுந்துட்டான்.
ஆமா துளசிக்காக உந்தவன அந்த மார்க் போட்டுるபா ஓகே அடுத்த காமெடியில பாத்துக்கலாம் சே அடுத்த போட்டில பாத்துக்கலாம் சோ என் தங்கச்சி போடுறதா மார்க் பலத்தை பொறுத்த வெறியோ இந்த ரவுண்ட்லயே வந்து நம்ம விஸ்வாதான் ஜெயிச்சிருக்காரு சூப்பர் சூப்பர் விஸ்வா ஃபேமிலி பிடிஎஸ்ஓட ஃபாஸ்டா ஓடி நிறுகுறாங்க ஆண்ட் இந்த பக்கம் வெற்றி ஏதோ லாஸ்ட்ல தான் இருக்கிறாரு வழக்கம் போல இந்த பக்கம் நம்ம தங்கமான ராஜபாண்டி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது நம்ம தங்கச்சி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்கணும்னு